வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2021 சனிக்கிழமை. இன்றைய தினம் விடுமுறை தினமாக இருக்கிறது. அரச வங்கி வர்த்தக விடுமுறையாக இருக்கிறது இலங்கையை பொறுத்த மட்டிலே. எனவே இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், ஒமிக்ரான் தொற்று தொடர்பாக இதுவரை 4 பேர் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் எழுமாறாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இனங்காணப்பட்டிருக்கக்கூடியதான செய்தியை நேற்றைய செய்திகள் மூலமாக அறிய கிடைத்திருந்தது. எனவே இது தொடர்பாக இன்றைய பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றன என்கின்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். சீன தூதுவர் கூட வடக்கு பகுதி முழுவதுமாக தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டு பல்வேறு விடயங்களை தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார், பருத்தத்துறையிலே இருந்து இந்தியா எவ்வளவு தூரம் என்று கேட்டிருக்கக்கூடிய செய்தி நேற்றைய பத்திரிகைகளில் தரப்பட்டிருந்தது. இன்றைய பத்திரிகைகள் பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, வடக்கில் காலூன்ற சீனாவுக்கும் அனுமதி, ஒப்புக்கொள்கிறார் அமைச்சர் வாசு என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் சீனாவும் இந்தியாவும் அபிவிருத்திகளை மேற்கொள்ள இடங்களை வழங்கியுள்ளோம், இதனால் வடபகுதி மக்கள் அதிக நன்மைகளை அடைவார்கள் என நீர்ப்பாசன அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். வடக்குக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய சீன தூதுவர் யாழ்ப்பாணம், மன்னார் உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருந்தார். அதன் மூலமாக வடக்கில் சில இடங்களை சீனா பொறுப்பேற்கும் என்ற கருத்து நிலவி வருகிறது. அவ்வாறான திட்டம் ஏதும் இருப்பின் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற கருத்தும் ஆழமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பருத்தித்துறை முனை தீவகத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், மன்னார் ராமர் பகுதி, 6 போன்ற இடங்களிலே சீன தூதுவர் கூடுதல் கவனம் செலுத்தி ஆராய்ந்துள்ளார். இந்த நிலைமையிலே அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் கருத்து இவ்வாறு அமைந்திருப்பதாக அந்த செய்தியிலே தொடர்கிறது. எரிவாயு பிரச்சினை தொடர்பாக அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எரிவாயு சிலிண்டர் பிரச்சினை தொடர்பிலே நாம் பேசியிருக்கிறோம். தேவையான எரிவாயு சிலிண்டர்கள் இருக்கின்ற போதும் அதில் பிரச்சினைகள் உள்ளன. அதனை பாதிப்பு ஏற்படாத வகையிலே பாதுகாப்பானதாக மக்களுக்கு வழங்க அரசாங்கம் என்ற வகையிலே நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக கொரோனா தொடர்பான விவரங்கள் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கின்றன. கொரோனா தொடர்பான தொற்று விவரமாக நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொற்று 715 அமைந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே மொத்தமாக 578, குறிப்பாக 578,439 பேர் இதுவரை தொற்றுக்குள்ளாகி இருப்பதாகவும் நேற்றைய தினமான உயிரிழப்பு விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது நேற்று முன்தினத்துக்கான தரவாக அமையும். அதன் அடிப்படையிலே 22 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. மொத்தமாக 14,720 உயிரிழப்புகள் கொரோனா காரணமாக இலங்கையில் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த நேரத்திலே குணமடைந்திருக்கிறார்கள் 546,839 பேர். ராமர் பாலத்தில் சீன தூதுவர் ஆராய்வு இதுவே முடிவு அல்ல என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆரம்பமும் கூட என்று ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். இலங்கைக்கான சீன தூதுவர் கீசென் ஹோங் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ராமர் பாலத்தை நேற்று சுமார் 20 நிமிடங்களாக கண்காணித்தார். அது மட்டுமன்றி இந்த பயணம் முடிவாக மாத்திரமின்றி ஆரம்பமாகவும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே 16 மணல் திட்டுகள் இவ்வாறு காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. அதில் 8 இலங்கைக்கும் 8 இந்தியாவுக்குமானதாக இருக்கிறது. இதில் 3வது மணல் திட்டிலே அவர் இவ்வாறு 20 நிமிடத்தை செலவழித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே இந்தியா இது தொடர்பான இந்த இடங்களை ஒரு புனித இடங்களாக பிரகடனப்படுத்துவது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இவருடைய இந்த விஜயமானது மக்கள் மத்தியிலே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. மீண்டும் முருங்கையில் ஏறிய நில அளவை திணைக்களம், கீரிமலையில் காணி அளவீடு எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டது என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவு உட்பட்டிருக்கக்கூடிய காங்கேசந்துறை மேற்கு மற்றும் நவுலேஸ்வரம் J233, J226 கிராம அலுவலகர் பிரிவில் இருக்கக்கூடிய சுமார் 21 பேருக்கு சொந்தமான 30 ஏக்கர் காணி அளவிடும் முயற்சி நில அளவை திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டது. அது போராட்டத்தின் போது மக்களுடைய மலைக்கு மத்தியிலுமான போராட்டத்தினால் அங்கே முறியடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முற்பகல் 9:15 மணியளவிலே நில அளவை திணைக்களத்தினர் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில்
பொதுமக்கள் அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளியிட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே முச்சந்தி முரளியினுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. சீதையை மீட்கிறதுக்கு போட்ட பாலத்தையும் சீனம் ஆட்டையே போட பார்க்குதா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடியதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து விடயங்களிலும் அரசியல் நோக்கம் கூடாது. ரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உள்ளூராட்சி சபையில் அல்லது மாகாண சபையில் அனைத்து நாடாளுமன்றத்திலும் விடயங்களிலும் அல்லது நாடாளுமன்ற விடயங்களிலும் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் எதனையும் அடைந்துவிட முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ரா சம்பந்தனை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் கடந்த புதன்கிழமை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களும் எதிர்த்திருந்தனர். ஆனாலும் வரவு செலவு திட்டம் 3 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. இதன் மூலம் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் முதல்வராக தொடர்ந்தும் பதவி வகிக்க வாய்ப்பு கிட்டியது. இவ்வாறானதொரு நிலையில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் எடுத்த முடிவு தொடர்பிலே கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனிடம் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் மாநகர சபையிலே மேஜர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் சமர்ப்பித்த 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்து வாக்களிப்பது தொடர்பில் எனக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இந்த தீர்மானம் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்களால் எடுக்கப்பட்டது. எனவே இது பற்றி கருத்து கூற நான் விரும்பவில்லை. ஆனால் எனது பொதுவான கருத்து என்னவெனில், உள்ளூராட்சி சபைக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ தெரிவு செய்யப்படுபவர்கள் மக்களின் நன்மை கருதி செயற்பட வேண்டும். அரசியலுக்கு அப்பால் மக்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் செயற்படுவதே அவசியமானதாகும். அதனை அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான தீர்மானங்கள் அவசியமான நேரங்களிலே எடுக்கலாம் என்பதே எனது நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்த்து வாக்களித்தது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே வேந்தராகிவிட்ட தேரருக்கு பல்கலைக்கழகத்திலே கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பட்டமளிப்பை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபேராம விகாரியினுடைய விகாராதிபதி வணக்கத்துக்குரிய முரத்தடு ஆனந்த தேரருக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இவ்வாறு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் உச்சமாக பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கப் போகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக பதவியை தந்து எனது வாயை அடைக்க முடியாது என்று முரதடு ஆனந்த தேரர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான கருத்துக்களிலே உச்சகட்ட மோதல் அரசுக்கும் அவருக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பதவி வழங்கப்பட்டது. அதன்போது அவர் தெரிவித்திருந்தார், இந்த பதவிகளை தந்து எனது வாயை அடைத்துவிட முடியாது என்று. ஆனால் அதுவே அவருடைய இறுதி கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. அதன் பின்னர் அவர் தொடர்பான இந்த கருத்துக்களும் பத்திரிகைகளிலே வரவில்லை என்று நாங்கள் எண்ணிய போது அவருடைய பதவி இப்பொழுது நீடித்திருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று 6 திருமுகனுக்கு 60 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமுகம் வெளியீடு என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சொற்செல்வர் கலாநிதி 6 திருமுகனுடைய மணி விழாவை ஒட்டி திருமுகம் 60 என்னும் நூல் வெளியீடும் அதனையொட்டி இளைய தலைமுறையினுடைய ஆற்றலாளர் விருது வழங்கல் நிகழ்வும் இன்றைய தினம் நடைபெற உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னபூரணி மண்டபத்திலே இன்று முற்பகல் 9 மணி அளவிலே இந்த நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வவுனியா பெண் கொலை சூத்திரதாதி நஞ்சருந்திய போது கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியா நெடுங்கனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டிலே பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குற்றச்சாட்டின் பிரதான சந்தேக நபர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த புதன்கிழமை முற்பகல் 11:30 மணியளவிலே வவுனியா நெடுங்கனி சேனைப்பிளவு பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்து கொண்டிருந்த பெண்ணை வழிமறித்தவர் நாட்டு துப்பாக்கியால் சூடு நடாத்தி இருக்கிறார். அதில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாக இருக்கின்ற போதும் 2 நாட்களின் பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டார். அப்பகுதியில் உள்ள தோட்டக்காணி ஒன்றில் மறைந்திருந்த வேளை அவர் நெடுங்கனி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
அவரை கைது செய்ய முயற்சித்த போது அவர் நஞ்சருந்தி இருக்கிறார். எனினும் அவரை போலீசார் உடனடியாக மீட்டு வவுனியா மருத்துவமனையிலே சேர்த்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகளாக, புரள்படைகிறது ஒமிக்ரோன், நாடு அழிவை சந்திக்கும், சுகாதார பரிசோர் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இதே நேரத்திலே எரிகாயமடைந்த பெண் ஒருவர் மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. தனக்கு தானே தீ மூட்டிய குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். இது அச்சுவேலி தோப்பு பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே கனடாவிலும் விபத்திலே இணுவிலை சேர்ந்த பெண் ஒருவர் பலியாகி இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. 2022 நாவலர் ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாவலர் ஆண்டாக 2022 அங்கீகாரம் என்கிற செய்தி, பிரதமருடைய இருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. சுழிசிறி ஆறுமுக நாவலருடைய 200வது ஜனன ஆண்டாக 2022 நாவலர் ஆண்டென இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களம் பிரகடனம் செய்வதற்கான தீர்மானத்தை அங்கீகரிக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலே அலரி மாளிகையிலே நேற்று இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது நாவலருக்குரிய அங்கீகாரமா அல்லது நாவலர் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய நாவலர் கலாச்சார மண்டபத்தை மத்தியினுடைய ஆட்சிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியா என்கின்றது. வருகின்ற ஆண்டிலே தான் மக்களுக்கு புலப்படக்கூடியதாக அமையும். இந்த நேரத்திலே நாங்கள் தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, ராஜபக்ஷ அரசில் மனித உரிமைகள் மோசம், சீர் செய்வதற்கான வாய்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திடம். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கையில் மனித உரிமைகள் நிலவரம் மிகவும் மோசமடைந்து வரும் நிலையில் மனித உரிமைகள் சார் கடப்பாடுகளை உரியவாறு நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகித்து தற்போதைய நிலவரத்தை மாற்றி அமைப்பதற்கான மிக முக்கியமான வாய்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வசம் உள்ளதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இதே நேரத்திலே அரச தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இப்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக, வரப்ப இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அமர்விலே இலங்கை பல்வேறு மனித உரிமைகள் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறது என்கின்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே 2022 நாவலர் ஆண்டாக அதனை பிரகடனப்படுத்துவது தொடர்பான புகைப்படம் வலம்புரி பத்திரிகையிலும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. கொரோனா பலி விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது. 22 பலியாக இருக்கக்கூடிய செய்தி, நேற்று முன்தினம் உயிரிழப்புகளான செய்தியாக அது அமைந்திருக்கிறது. ஏனைய முன்பக செய்திகளிலே இதுவே முடிவு, ஆனால் ஆரம்பமும் கூட. ராமர் பாலத்தில் சீன தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி, சீன தூதுவர் அங்கே கடலிலே கடற்படையினருடைய படகிலே இருக்கக்கூடியதான புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. இது முடிவு மட்டுமல்ல ஆரம்பமும் தான். ராமர் பாலத்தில் நின்று கொண்டு சீன தூதுவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரோன் தெரிவால் ஆபத்தை நோக்கி நாடு பயணிக்கிறது, பொது சுகாதார பரிசோதனை சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் கண்டறியப்படும் சூழலில் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை கடைபிடிக்காமல் செயற்படும் போது நாடு பாரிய ஆபத்தான நிலையை நோக்கி செல்லக்கூடும் என பொது சுகாதார பரிசோர் சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி அங்கே தரப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் சொன்னாலும் அதிகாரிகள் கேட்பதில்லை, கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டத்திலே சுமந்திரன் எம்பி சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. காணி விடயத்திலே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அமைச்சர்கள் வந்து வழங்க சொன்னாலும் அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரிம்பிராய் தெற்கிலே விபரீத முடிவெடுத்த இளம்பெண் உயிரிழப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முன்னதாக நேற்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம், முல்லைத்தீவை சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணத்திலே தொழில் நிமித்தம் தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே விளையாட்டாக தூக்கிடுவது போல அங்கே வீடியோ கால் செய்து முயற்சித்த போது அவர் தவறுதலாக அங்கே உயிரிழந்திருக்கக்கூடியதான சம்பவம் பதிவாகியிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளிலே விபரீத முடிவெடுத்த இளம்பெண் உயிரிழப்பு உரிம்பிராய் சம்பவம் தொடர்பாக தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விபரீத முடிவெடுத்து தனக்கு தானே தீ மூட்டிய பெண் ஒருவர் அச்சுவேலியிலே உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமும் தரப்பட்டிருக்கிறது இன்றைய பத்திரிகைகளில். எனவே மக்கள் வளப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் இது தொடர்பான கரிசனைகள் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒமிக்ரோன் தொற்றாளர் ஒருவர் இலங்கையை விட்டு வெளியேறியுள்ளார். பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையில் ஒமிக்ரோன் தெரிவு உறுதிப்படுத்தப்பட்ட மூவரில் ஒருவர் நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளதாக பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளரான விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்தார் என்ற அந்த செய்தி அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது.
வலிவடக்கில் காணி சுயேரிப்பை எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டது என்ற செய்தியும், சீனா இந்தியா அபிவிருத்தியால் வடக்கு மக்களுக்கே நன்மை, வவுனியாவில் அமைச்சர் வாசுதேவ தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் அமைந்திருந்தது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் இன்றைய விளம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே, வலிவடக்கில் காணி சுவீகரிப்பு எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி புகைப்படங்களுடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்திலே மாவை சேனாதிராசா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவாஜிலிங்கம் ஆகியோர் உட்பட பல்வேறு அரசியல்வாதிகளும் அங்கே நிற்கக்கூடிய புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. நாட்டின் பெருமதி வாய்ந்த 50 இடங்களை விற்பனை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக ராஜித சேனாரட்ன குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய வலம்புரி பத்திரிகையில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக, தமிழர்களை அரவணைக்கிறது பெஜிங், யாழில் அதனை வெளிப்படுத்தியது, இந்தியா சீனா ஒரே இல்லை ஆனாலும் இலங்கைக்கு இந்தியா தூரத்தில் என்று கூறிய சீன தூதுவர் கி சென்ஹோங் தொடர்பான செய்திகள், புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பருத்தித்துறையிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமும், நல்லூரிலே இந்து மத கலாச்சார உடைகளை அணிந்திருக்கக்கூடியவாறு நிற்கக்கூடிய புகைப்படங்களும் தரப்பட்டிருக்கின்றன. ஆண்கள் தங்கள் சட்டைகளை கழற்றி பாரம்பரிய வெள்ளை வேஷ்டி அணிந்து வெறும் மார்போடும் பழங்கள் பூசை பிரசாதங்கள் நிரப்பப்பட்ட தட்டுகளை எடுத்துக்கொண்டும் கோவிலுக்குள் நுழைந்தனர். யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலே உள்ள பாரம்பரிய நடைமுறை அது என்பதால் அது சாதாரணமானது ஒன்றுமல்ல. ஆனால் வியாழக்கிழமை ஒரு பக்தர் போல உடையணிந்து ஏனியவர்களை கோவிலுக்குள் அழைத்து சென்ற இலங்கைக்கான சீன தூதுவர் தொடர்பான செய்தி, அதே நேரத்திலே சீனாவின் சூரிய சக்தி தொடர்பான விவரங்கள், குறிப்பாக சீன சக்தி சூரிய சக்தி நிறுவனம் ஒன்று மாலைதீவிலே ஒரு புதிய வாடிக்கையாளரை கண்டுபிடித்து விட்டதாக ட்விட்டரில் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு, மூன்றாம் தரப்பொன்றின் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக யாழ்ப்பாண குடாநாட்டிலே 3 தீவுகளில் அதன் திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுத்திருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டு, அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே மீண்டும் இவ்வாறு அந்த முயற்சிகள் கைவிடப்படவில்லை என்று சீன தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளோடு அந்த தலைப்பு செய்தி நகர்ந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் கொரோனா பலி தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இதுவரை 14,720 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் கொரோனா மீண்டும் தீவிரமடையும் நிலை இருப்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் சீரமைக்கப்பட வேண்டும், ஐநாவின் 7 விசேட பிரதிநிதிகள் இலங்கைக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். மனித உரிமைகள் தொடர்பிலே இலங்கை அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சிறந்த தருணம் வந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அறிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்ந்து மீறப்படுவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேசத்துடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என மனித உரிமைகளுடைய கண்காணிப்பகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. 2 இராணுவத்தினருக்கு எதிரான அமெரிக்காவின் தடை தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அரசியல் தலைமைகளுக்கான செய்தியாக இது பார்க்கப்பட வேண்டும். இலங்கைக்கு அமெரிக்கா தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை ஆழமாக ஆராய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய உலக தமிழர் பேரவை, நாடு பயணித்து கொண்டிருக்கின்ற திசையில் அது தொடர்பான விடயத்திலே சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இலங்கை பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே சிக்கொண்டுள்ளது என தெரிவித்திருக்கக்கூடிய உலக தமிழர் பேரவை, அது பயணித்து கொண்டிருக்கின்ற பாதை அதிகளவு எதேச்ச அதிகாரம் கொண்டதாக அமைந்திருப்பதாகவும், இது தொடர்பிலே அந்த அமெரிக்கா என்ன இலங்கைக்கு சொல்ல வருகிறது என்பது தொடர்பாக அவர்கள் ஆழமாக ஆராய வேண்டும் என்கின்ற விடயங்களை வலியுறுத்தி அந்த செய்தியை அமைந்திருக்கிறது. டெல்டாவை விட 70 மடங்கு வேகத்திலே ஒமிக்ரோன் பரவும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. டெல்டா வகை கொரோனாவை விட ஒமிக்ரோன் 70 மடங்கு அதிக வேகத்திலே பரவும் என பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றிலே தெரிய வந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ் தமிழ் அரசியல் கைதி 15 ஆண்டுகளின் பின்னர் மக்களை சந்தித்து நெகிழ்ச்சி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 15 ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி ஒருவரை நிரபராதி என கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்திருக்கிறது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி தாவடியைச் சேர்ந்த தேவராச சிவபாலன் வயது 45 என்பவரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படும் போது அப்போ வயது 30 அமைந்திருக்கும். ஏனென்று சொன்னால் 15 ஆண்டுகளின் பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ராமர் பாலத்தை பார்வையிட்ட சீன தூதுவர் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது.
அவரது இணைய வழியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்றும் அவர் படகிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்றும் அங்கே தரப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ராமர் பாலத்தை நேற்று கண்காணித்திருக்கக்கூடியதாக அந்த செய்தி தொடர்கிறது. 3 மாதங்களுக்குள் உள்ளூர் இழுவை படகு மீன்பிடிக்கு முடிவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்திருக்கிறார். 2017 சட்டத்தை மீளாய்வு செய்து நாரா அறிக்கையுடன் 2-3 மாதங்களிலே உள்ளூர் இழுவை படகு அல்லது மீன்பிடி முறைக்கு முடிவு செய்யலாம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் 80% உணவகங்கள் மூடப்படும் சாத்தியம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரோன் தொற்றாளர்களில் ஒருவர் நாட்டில் இருந்து இப்பொழுது வெளியேறி இருக்கக்கூடிய செய்தி முன்னதாகவும் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் குருநகர் இளைஞன் வெட்டி கொலை, 13 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, பாவனையாளர்கள் பெரும் அவதி என்கின்ற செய்தியும், பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு அரசாங்கத்துக்கு சஜித் விடுக்கும் சவால் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதியால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடிய பின்னர் கோபா மற்றும் கோப் குழுக்களுடைய தலைவர்கள் மீண்டும் அதே பதவியில் அமர்த்த முடியுமா என்று அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, அனைத்திலும் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் நாம் உயரவே முடியாது, கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு சம்பந்தன அறிவுரை என்று அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபையிலே அல்லது மாகாண சபையிலே அல்லது பாராளுமன்றத்திலே அனைத்து விடயங்களிலும் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் இதனையும் நம்மால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும், அமுல்படுத்த முடியாமல் போய்விடும். எனவே அனைத்து விடயங்களிலும் அரசியல் நோக்கத்துடன் பார்ப்பதை நிறுத்துமாறு அவர் கோரியிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காகவே உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைப்பு, தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு சாடல் என்கின்ற செய்தி காணப்படுகிறது. டான் சினி மெரதன் குறும்பட போட்டி டான் டிவி கலையகத்தில் ஆரம்பமாக இருக்கக்கூடியதான செய்திகள் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் மேலும் 22 பேர் மரணம் என்கின்ற செய்தியும், சீனா இந்தியாவுக்கு வடக்கிலே இடங்கள் அமைச்சர் வாசுதேவ தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் நாங்கள் பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. புலிகள் அமைப்பினை மீளுருவாக்க முயற்சி, இளைஞர்கள் 15 பேருக்கு எதிராக இந்தியாவிலே குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது முடிவு மட்டுமல்ல ஆரம்பமும். படகில் சென்று ராமர் பாலத்தை பார்த்த பின்னர் சீன தூதுவர் சொன்னார் என்று இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. 80% உணவகங்கள் இன்று முதல் மூடப்படும் இலங்கை சிற்றுண்டி சாலை சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய உணவகங்கள் பல உருவாகி இருக்கின்ற பொழுது மீண்டும் அந்த உணவகங்கள் அதே வேகத்திலே பூட்டப்படுவதையும் இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கனடாவிலே விபத்து, யாழ்ப்பாண் பலி என்கின்ற செய்திகள் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக செய்தியாகவும் முக்கிய செய்தியாளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம். முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.